எக்ஸாம்பிள் உட்கார்ந்து கொஸ்டின் பேப்பரை திறந்து பார்த்தோம் அப்படின்னு கேள்வி நம்ம படிக்காத படத்துல இருந்து வந்திருக்கோம். எத்தனை பேருக்கு ஒரு பயங்கரமா படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கல்லூரிக்குள்ள நுழைஞ்ச உடனே நீங்க கொடுத்த அந்த உற்சாக வரவேற்புல கொஸ்டின் பேப்பர் மாறிடுச்சு. மீண்டும் என்னுடைய கல்லூரி பருவத்தினுடைய நினைவலைகள் எனக்குள்ள வந்தது. அவ்வளோ மகிழ்ச்சியான நாட்கள் இல்லையா? ஒரு இந்த பட்டாம்பூச்சிக்கு சிறைகள் முடித்த பருவம் மாதிரி இந்த கல்லூரி நாட்கள். ஸோ உங்க எல்லாரையும் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையும் அதிக மகிழ்ச்சியும் அளிக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். எதை பத்தி பேசுறது அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு ஒரு மாதிரி மைண்ட் செட் பண்ணி வச்சுருந்தோம். காவல்துறை கண்காணிப்பாளர் பேசும்போது அதை அப்படியே மாற்றி இன்னொரு ஒரு ஹையர் பெஞ்ச் மார்க் கொடுத்துட்டாங்க. இன்ட்ரோ கொடுக்கும்போது இன்னொரு பெஞ்ச் மார்க் கொடுத்து வச்சுருக்காங்க. என்ன பேசுகிறேன்னு தெரியலாச்சுமா. ஒரு நபர், அவர் யாருங்கிறத கடைசியில் சொல்கிறேன், ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறாரு. அவர் அப்ளை பண்ணுற வேலையில் அவருக்கு மட்டும் வேலை கிடைக்காது. அவருடைய ஊருக்கு ஒரு கேஎஃப்சி சிக்கன் வந்து வைக்கிறாங்க. கேஎஃப்சின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு சிக்கன் கடையில் அதை வைக்கிறாங்க. மொத்தம் 24 பேர் அப்ளை பண்ணுறாங்க. 24 பேர் அப்ளை பண்ணுறாங்க அந்த கடையில் பணியாளராக சேர்ந்துருக்கு. 23 பேரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே, என்ன பண்ணுறாரு? போலீஸ்க்கு அப்ளை பண்ணுறாரு. போலீஸ்னே அதே மாதிரி தான், மொத்தமே 5 பேர் தான் வந்து அப்ளை பண்ணுறாங்க. 4 பேர் செலக்ட் பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஹையர் எஜுகேஷன் படிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு அப்ளை பண்ணுறாரு. ஒரு தடவை வந்து, ரெண்டு தடவை இல்லை, 10 தடவை. அந்த 10 தடவையும் அவருடைய விண்ணப்பத்தை வந்து நிராகரிக்கப்படுகிறது. ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நீங்கள் அந்த நபராக இருந்தால் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஒரு அறிஞர்கிட்ட வந்து கேட்டாங்க, ஒரு நாட்டினுடைய செல்வம் எது? ஒரு நாட்டினுடைய செல்வம் எது சொல்லும்போது அவர் சொன்னது, ஒரு நாட்டினுடைய சிறந்த செல்வம் என்பது அந்த நாட்டின் இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது. The greatest resources are the minds of young people. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 18-23 வயது இருக்கிறவங்க வந்து எலிஜிபிள் பாப்புலேஷன் சொல்கிறோம் கல்லூரி படிப்புக்கு. அதில் 100,000 பேருக்கு நமக்கு தமிழ்நாட்டில் 35 கல்லூரிகள் இருக்கு. இந்தியாவோட ஆவரேஜ் வந்து 78, அதோட அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கல்லூரிக்கான கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா நம்ம 50%. இன்னும் வந்து இது வந்து நம்ம மத்திய அரசுடைய இலக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 வருடத்துக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணிட்டோம். இவ்வளவு தூரம் ஒரு கல்வி புரட்சி நமக்கு நடந்திருக்கு என்றால் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர். அவருடைய பெயரில் வந்து இந்த கல்லூரியில் பேசுவது உண்மையில் வந்து ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். எதற்காக கல்வி அவசியம்? ஒரு சமுதாயத்தில் முன்னேறுவதற்கு, சோசியல் மொபிலிட்டின்னு சொல்லுவாங்க சோசியாலிட்டியில், ஒரு சோசியல் மொபிலிட்டி வாழ்க்கையில் முன்னேற்றம் வர வேண்டும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான தேவை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறது. ஒரு கல்லூரி படிப்பு உங்களுக்கான ஒரு வாய்ப்பு, உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு. இப்போ உங்களுக்கு கேள்வி வருது, சார் முன்னாடி பார்த்தீங்கன்னா காலேஜ் படித்தாலே வேலை கிடைக்கும், இன்னைக்கு வந்து நிறைய காலேஜஸ் இருக்கு, எங்களுக்கு வேலை கிடைக்குமா, என்ன பண்ணுறது? சார்லஸ் டிக்கன்ஸ் சொல்லியிருப்பாரு, இட் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், இட் வாஸ் த வொர்ஸ்ட் ஆஃப் டைம்ஸ். இந்த இணையதளம் கூட்டத்தில் இன்னைக்கு பேசும்போது கூட சொல்லியிருந்தாங்க, இந்த உலகத்தை வந்து குளோபல் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் ஒரு குளோபல் வில்லேஜுங்க, கொரோனா வைரஸ் நிரூபிச்சிருக்கு அப்படின்னா இந்த உலகமே உங்களுக்காக காத்துட்டு நடத்தும். உங்களுடைய வேலையை வந்து நீங்கள் சுரண்டையை மட்டும் பார்க்காதீங்க, உலகத்தையும் பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி இணையதளம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்கிறது சோசியல் மீடியா எல்லாமே. ஆனால் எவ்வளோ பேர் ஒரு naukri.com-ஓ இல்லை ஒரு மான்ஸ்டர்லேயோ டைம்ஸ் ஜாப்லேயோ போய் உங்களுடைய பயோடேட்டாவை அப்டேட் பண்ணி வச்சுருக்கிறீங்க? உங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை இருக்கிறதுன்னு பார்த்துருக்கிறீங்க? எவ்வளவோ பேர் நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஜாப் ஃபேர் நடத்துகிறாங்க,
அதில் வரக்கூடிய முக்கால்வாசி கம்ப்ளைண்ட் அந்த எம்ப்ளாயர் அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ளேயே வேலை நினைக்கிறாங்க, யாருமே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுரைக்கோ கோயம்புத்தூருக்கோ சென்னைக்கோ கூட வர்றதுக்கு விருப்பப்பட மாட்டுறாங்க அப்படின்னு. என்ன ரீசன், என்ன ஏன் பயப்படுறோம்? உங்களுடைய திறமை உங்களுடைய வெற்றிங்கிற சிகரத்துக்கு அடிவாரம் வரைக்கும் தான் கொண்டு செல்லும். சிகரத்துக்கு மேலே ஏறணும் அப்படின்னா நேர்மையான உழைப்பு வந்து கடின உழைப்பு கண்டிப்பாக தேவை, போராட வேண்டிய குணம் நமக்குள் இருக்க வேண்டும். இப்போ இப்படி சொல்லும்போது வந்து நமக்குள்ளே தோணும், எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் எல்லாமே மாறிடும் அப்படின்னு. பட் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது ஒரு ஈஸியான விஷயமா? ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முடிவு எடுக்கிறோம்னு அர்த்தம், நம்ம பொறுப்புகளை சுமக்க தயாராக இருக்கிறோம்னு அர்த்தம் இல்லையா? அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகம் கார்னகி மெலன் சொல்லிட்டேன், அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு கலாச்சாரம் ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து பிரிவு பெற்றார் ஃபேரில் வாங்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் வந்து இதே மாதிரி கல்லூரி அரங்கத்தில் ஒரு லெக்சர் கொடுக்கணும், லாஸ்ட் லெக்சர்னு பேருக்கு பேர் இறுதி சொற்பொழிவு. 2007 ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு லெக்சர் கொடுக்குறார், இது லாஸ்ட் லெக்சர், அவருடைய பேர் ராண்டி பாஷ். சரி, இது என்ன ஸ்பெஷல் சார் அப்படின்னா, ராண்டி பாஷுக்கு வந்து அந்த லெக்சர் கொடுக்கும்போது அவருடைய வயது வந்து 45, கணை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு, ட்ரீட்மெண்ட் வந்து முழுமையாக வந்து குணமடையவில்லை. அவருக்கு சொல்கிறாங்க டாக்டர்ஸ், இன்னும் உங்களால் அதிகபட்சம் 3-6 மாதங்கள் வரைக்கும் தான் உங்களால் உயிரோடு இருக்க முடியும்னு. ஸோ அந்த கல்லூரியிலேருந்து அவர் வந்து விடைபெறுகிறார். அப்போ அவர் கொடுக்கிறார் அந்த லெக்சர், த லாஸ்ட் லெக்சர். அது வந்து கல்லூரி ஃபேக்கல்ட்டியாக மட்டும் இல்லை, ஆனால் அவர் ஒரு தலைப்பை செலக்ட் பண்ணார். தலைப்பு என்ன தெரியுமா? ரியலி அச்சீவிங் யுவர் சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸ், உங்களுடைய குழந்தை பருவத்து கனவுகளை எப்படி உண்மையில் சாதிப்பது. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வாழ்நாள் வந்து இன்னும் அதிகபட்சமாக 6 மாதங்கள் அப்படின்னு சொல்லி கெடு கொடுத்துருக்காங்க, உங்களால் இப்படி பேச முடியுமா? பரவாயில்ல, அவர் வர மேடையை பேச ஆரம்பிக்கிறார். அவர் கேன்சர் பற்றி பேசலை, லைஃபை பற்றி பேசலை, அவர் பேசுறது உங்களுடைய கனவுகளை அச்சீவ் பண்ணுவது எப்படி, எப்படி அவர் சாதித்தார், எப்படி நீங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறது. அது யூடியூப்பில் அந்த முழு வீடியோவும் அவைலபிளாக இருக்குது, அது புத்தகமாகவும் வந்திருக்கு, த லாஸ்ட் லெக்சர் அப்படின்னு சொல்லி ராண்டி பாஷ், அது படித்து பாருங்கள். நேர்மறை சிந்தனைங்கிறது அதுதான். அவர் அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்கள் எப்படி ஒரு உற்சாக வரைவு கொடுத்தீங்களோ அதே மாதிரியான ஒரு உற்சாக வரைவு. அவர் எல்லாரையும் உட்கார வச்சு சொல்கிறாரு, ப்ளீஸ் மேக் மீ ஏன் இட், நீங்கள் வந்து என்னோட கருணைக்காக என் மேலே கைத்தறிங்க, எனக்கு உங்களோட கருணை தெரியல, என்னால் இந்த கைத்தறி சமாளிக்க முடியும் அப்படின்னு. அதுதான் பாசிட்டிவ் திங்க். அந்த மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும் என்றால் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். நான் முதல்ல ஒரு சொன்னேன், ஒரு நபர் 24 பேர் அப்ளை பண்ணுறாங்க, 23 பேர் செலக்ட் ஆகிறாங்க, ஒருத்தர் மட்டும் ரிஜெக்ட் ஆகிறாரு. அவர் பண்ண எல்லா இதுவுமே ரிஜெக்ட். அவர் சொன்னார், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி 10 முறை அப்ளை பண்ணியும் 10 தடவையும் அவரை நிராகரிக்கிறாங்க. ஆனால் அதே ஹார்வர்ட் அவரை வந்து சிறப்பு விருந்தினராக கூப்பிடுறாங்க. அவருடைய பேரு ஜாக்மா. ஜாக்மான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அலிபாபா அப்படிங்கிற ஒரு இணையதளம். எப்படி நம்ம அமேசான் இருக்கோ அதே மாதிரி சைனாவில் அலிபாபா வெப்சைட் வந்து ஃபேமஸ். பேடிஎம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஜாக்மான் வந்து கேட்குறாங்க ஹார்வர்டில், அதுவும் இணையதளத்திலேயே இருக்கும், நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய வெற்றிக்கான ரகசியம் என்ன? அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார், நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப் அப்படின்னு அர்த்தம், நெவர் கிவ் அப், விடக்கூடாது, இல்லை திரும்பியும் முயற்சி செய்வேன், நான் திரும்பியும் முயற்சி செய்வேங்கிற இதுதான் என்னுடைய வெற்றிக்கு ஒரு காரணம் சொல்கிறார். ரெண்டாவது விஷயம் சொல்கிறாரு, பி ஆப்டிமிஸ்டிக். இவ்வளோ தூரம் நான் வந்து என்னை எல்லாரும் நிராகரிக்கப்படும்போது கூட நான் வந்து தோண்டு போகவில்லை, பி ஆப்டிமிஸ்டிக். மூணாவது, ஒர்க் அஸ் எ டீம், ஒரு டீமாக தான் நம்ம ஜெயிக்க முடியும், எப்போதும் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுங்க, இதுதான் அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. நண்பர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் எப்படி சொன்ன மாதிரி சார்லஸ் டிக்கன்ஸ் சொன்னது போல இது வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ்.
ஏன்னா இதற்கு முன்னால் இவ்வளவு பெரிய வாய்ப்புகளும் சலுகைகளும் எந்த ஒரு மாணவர்களுக்கோ கிடைத்திருக்க போவதில்லை. அது உங்களுக்கு இன்று கிடைத்திருக்கிறது. அதை முழுமையாக பயன்படுத்தி அனைவரும் ராண்டி போஸ் போல, ஜாக்மா போல, நீங்களும் உங்களுடைய கனவுகளை வெல்ல முடியும், வெல்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.